சேலம் அருகே கணவர் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியதால் மனமுடைந்த பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சேலம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண் காவலராக பணியாற்றி வந்த போடி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த புவனேஸ்வரிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கௌதமனுக்கும் கடந்த 2014 திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் குழந்தை இல்லாததை காரணம் காட்டி கௌதமன் பிரிந்து வாழ்ந்து வந்ததுடன் விவாகரத்து கோரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் இரு முக்கிய சாலைகளுக்கும் காரைக்கால் பட்ட மேற்படிப்பு மையத்திற்கும் கருணாநிதியின் பெயரை சூட்ட புதுச்சேரி அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக முதல்வர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் 2.5 மணி நேரம் அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கருணாநிதி பெயரில் ஒரு இருக்கை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கோவையில் திருட்டு மற்றும் நகை பறிப்பில் ஈடுபட்ட திரைப்பட துணை நடிகர் மற்றும் அவரின் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சியை அடுத்த ஜமீன் ஊத்துக்குளி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் ஓடும் பேருந்தில் நகை பறிப்பில் ஈடுபட்டதுடன் 10,000 ரூபாய் பணத்தையும் திருடிய போது பொதுமக்கள் அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். பின்னர் அவரிடமிருந்து 15 சவரன் நகை, 10,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தனுஷ் நடித்த கொடி உள்ளிட்ட சில படங்களில் ஸ்ரீனிவாசன் நடித்துள்ளார்.